கல்கி நீ தானே கல்கி, கல்கி கல்கி நிஜம் தானே கல்கி. காதல்ல நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். பரஸ்பரம் நம்பிக்கை இருக்கணும், அப்போதான் ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ முடியும். அஞ்சலி பற்றி என் மனசில் எந்த எண்ணமும் இல்லை. ஷீ இஸ் ஜஸ்ட் எ வெரி குட் ஃப்ரெண்ட் டு மீ. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எதுவும் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு முத முத நீ அவளுக்கு பொக்கே கொடுத்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அது அது இன்னைக்கு சரியா போச்சு. எனக்கு அவத சக்கல தின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தர்ணி ப்ளீஸ், என்ன பீச் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? ஏய், நான் டிரைவரா வேலை கரனா? நானே ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. போ அங்க கூட்டி போ, இங்க கூட்டி போ. ஆளால ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அண்ணி இந்தாங்க உங்க புடவை. தேங்க்ஸ். ஏய் என்னது, நீ புடவை கட்டினதை நான் பார்க்கவே இல்லையே, எப்ப கட்டிட்டு போனே? கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அயன் பண்ணலாமேன்னு பண்ண ஓட்ட விழுந்துச்சு, அதான் கட்டாமலே திருப்பி கொடுக்குறேன். அண்ணன் பெங்களூர் போனார்ல, அப்ப நம்மளுக்குலாம் எதுவும் வாங்கிட்டு வரமா, அவளுக்கு மட்டும் புடவை வாங்கிட்டு வந்தார்ல, அதான் கட்டிக்கிற மாதிரி வாங்கி தீச்சு கொடுத்துட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன்னு எவ்வளவு நாளா உன்கிட்ட சொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ஒண்ணும் தெரியாதவன், ஆனா இவ இவ அக்கா எல்லாரும் ஆளமைக்கிற கில்லாடிங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, தேவையில்லாம எங்க அக்கா பத்தி பேசாதீங்க. அத்தை ஏதாவது சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். பெரியவங்கன்னு ஒரு மரியாதையா கொடுக்க கத்துக்கோ. அப்படி என்ன அவன் மிஸ் இந்தியா? ஏற்கனவே அவட்ட மயங்கி விழுந்துட்டியா? வெக்கமா இல்ல, சாக்கடை புத்தியோட பேசினா இதுதான் கிடைக்கும். இன்னும் பேசியிருந்தா ரெண்டாவது அறையும் கிடைச்சிருக்கும். இனிமே அவள் அப்படி பேசக்கூடாதுன்னு தான் அடித்தேன். இன்னொரு தடவை பொம்பளை புள்ளியை கை நீட்டி அடிக்கிற வழக்கம் வச்சுக்கிட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன். முகத்துல புதுசா ஏதாவது தெரியுதா? இது புதுசா மூக்குத்தி போட்டிருக்கேன். வாங்குவ நல்ல பரடா முட்டாள். அம்மா ஆக போற களை என் முகத்துல தெரியல. அஞ்சலி என்னமோ ஏக குஷியா இருக்கா போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கல்யாண கலை வந்த மாதிரி தெரியுது. ஏன் முகத்திலயா? சான்ஸே இல்ல. அப்போ காதல் கலையா இருக்குமோ? ஐயோ ஆண்டி, உங்க மகனோட கிண்டல் வியாதி உங்களையும் தொத்திக்குச்சா? நீ அறிஞ்ச வெங்காயத்தெல்லாம் கொடு, நான் போய் தயிர் பச்சடி பண்ணி கொண்டாறேன். சரி. நீங்க தர்ணிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னடா, இது வரைக்கும் இந்த கேள்வியே வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வந்துடுச்சு. கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவன் என்னமோ பாக்குறதுக்கு ஹேண்டமா அழகா தான் இருக்கான், ஆனா மனசு எப்படின்னு தெரியல. தங்கம் ஆண்டி, 24 கேரட் கோல்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் மனசுக்குள்ள போய் பாத்தியா? சி போங்க ஆண்டி. ஒரு விவகாரமும் இல்ல, அப்படி ஏதாவது இருந்தா நானே உங்ககிட்ட சொல்றேன், போதுமா? சரியான பொண்ணிவ. ஹலோ, அமிர்தம் குரூப்ஸ். நான் கல்கி பேசுறேன். மனோஜ் இருக்காரா? சார் இல்லீங்களே மேடம், அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரா? ஆமா மேடம், மத்தியானமே கிளம்பிட்டாரு. மத்தியானமேவா? ஆமா மேடம். செல்ல கையில எடுத்துட்டு போயிருக்காரா? எடுத்துட்டு போயிருக்காரு மேடம். சரி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். அனன்யசேதாக சததம் யோமாம். அனன்யம் சேதானா என்னங்க?
அனன்யம்னா பேரன்புன்னு அர்த்தம். அநேகமா அந்யோன்யம்ங்கிற வார்த்தை இதுல இருந்துதான் பிறந்திருக்கணும். அதாவது வேற எந்த பொருளிலும் ஈடுபடாது இடைவிடாத அனன்ய பிரேமையுடன் பரம்பிரேமியான பேரன்பே வடிவான பரமாத்மாவிடம் மட்டும் ஈடுபடும் உள்ளம் பெற்றவன் அனன்ய சேதா எனப்படுவான். சததம் யோ மாம். சததம் என்றால் ஒரு கணங்கூட இடையீடு இல்லாமல் தொடர்ந்து தியானம் செய்வது என்று பொருள். என்னம்மா அவர் இன்னும் காணும் தாத்தா? மணி 2 தானே ஆகுது. இன்னைக்கு சனிக்கிழமை. எப்பவும் 12 மணிக்கு வந்துருவானே. இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே, மறந்துட்டு வேலை செய்யறானே என்னமோ. ஆபீஸ்ல இருந்து மத்தியானமே கிளம்பிட்டாராம் பாட்டி. அப்போ கை தொலைபேசியில் கூப்பிடேன். அதாம்மா செல்போன் முள்ளங்கி பத்து. போன் பண்ணேன் தாத்தா, நாட் ரீச்சபிள்னு வருது. சுந்தரி என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனன்ய சேதான்னு அர்த்தம் கேட்டியே, அதுக்கு இவ ஒரு உதாரணம். ஒரு சின்ன வித்தியாசம், பரம்பொருள் பிரேமைக்கு பதிலா இங்கே பரம இஷ்டமான கணவன் மீது பிரேமை. கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொன்னதே கப்பரம் பிடிச்சிக்கிட்டா என் பேர பண்டாட்டி. போங்க பாட்டி. என்ன தாத்தா, நானே இங்க அவரை காணும்னு டென்ஷனா இருக்கேன், நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களே? எதுக்கு பதட்டம், ஆபீஸ் விட்டா நேரா வீட்டுக்கு தானே வருவான். அதானே இப்ப என் கவலையே, செல்போனும் ரீச் ஆகல, அவரும் இன்னும் காணல, கார்த்திக் வீட்டுக்கு விருந்துக்கு வரோன்னு ஒத்துக்கிட்டோம், இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. டென்ஷன் ஆகாதேம்மா, இந்த நிலைமையில நீ டென்ஷன் ஆகவே கூடாது. அவன் வந்துருவான், எங்கேயும் போயிருக்க மாட்டான். இல்ல தாத்தா, அவர் இப்படி சொல்லாம கொள்ளாம இருந்ததே இல்ல, அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பயமும் தேவையில்லை, இன்னொரு 10 நிமிஷத்துல இங்க வந்துருவான். அது வரைக்கும் நீயும் உட்கார்ந்து பகவத்கீதை கேட்டுட்டு எங்க விட்டேன். சததம் யோமாம், இல்ல யோமாம்னா இஷ்ட தெய்வங்களை குறிப்பது. பகவத் ஸ்ரூபம் என்பது விஷ்ணு பகவான் விட்டு வருஷ கணக்கா தள்ளி இருக்கேன், எனக்கு இப்படி தவிப்பு வந்தது இல்லையே. இதெல்லாம் வெறும் டிராமா அத்த. புருஷனுக்காகவே வாழற மாதிரியும் உருகிற மாதிரியும் நடிச்சா தானே அவன் கவுருவான். எங்க அண்ணனை மயக்க அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறது இவளுக்கு ஒரு ஆயுதம். எனக்கெல்லாம் இப்படி வேஷம் போட தெரியாது. ஓ புருஷன் உன் கைக்குள்ள இருந்திருப்பாராக்கோ அக்கா, அது கூட உனக்கு துப்பே கிடையாது. என்னடா வாய் நீளுது? இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? ஏங்கா நம்ம வீட்டு மருமகளை இவ்வளவு அசிங்கமா பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சித்தப்பா போய் உங்க வேலையை பாருங்க. இதோ வந்துட்டா அடுத்த வாரிசு. இந்த வீட்டுல நீ செஞ்ச ஒரே காரியம் இன்னொரு வைஜந்தி உருவாக்குனதா. இந்த குடிகார பைக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு, வாடி. குடிகார கெட்டு போவாதீங்கன்னு சொன்னா உடனே குடிகார பட்டமா? இந்த நாட்டுல யாருக்குமே நல்லது சொன்னா பிடிக்கிறதே இல்லப்பா. Thank you.
வருஷம். எங்கப்பா மனோஜ் இன்னும் காணோம்? நீ எங்கேயாவது அனுப்பிச்சியா? ஆமாம்ப்பா, நான் தான் ஹைதராபாத் அனுப்பிச்சிருக்கேன் அர்ஜென்டா. ஏப்பா இதை முதலே சொல்லக்கூடாதா? இவங்க கார்த்திக் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போனோம், இருந்து சாப்பிட்டு நைட்டு ஃப்ளைட்ல போயிருந்தா இல்லையா? இங்க பாருங்கம்மா, பிசினஸ் விஷயங்கள எவ்வளவு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் இருக்கும், எல்லார்கிட்டயும் எப்பவும் சொல்லிட்டு போக முடியாது. அதனால தான் அவன யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டு வந்து சொல்லிருக்கேன். இல்ல மாமா, அவரு டிரெஸ் கூட எடுத்துட்டு போல. அதான் ஏமா, ஹைதராபாத்ல பணத்தை வீசி எரிஞ்ச டிரெஸ் கிடைக்க போகுது, இது ஒரு பெரிய ப்ராப்ளமா? என்னங்க, நீங்களாவது வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்ல? கல்கி எவ்வளவு டென்ஷனா இருக்க பாருங்க. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல என்னால போன் பண்ண முடியல, புரியுதா? 1008 டென்ஷன்ஸ் ஆபீஸ்ல. இப்ப மனோஜ் எங்க போயிட்டான்? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கே? அவன் என்ன ஃபாரினா போயிருக்கான்? 3 நாள் ஹைதராபாத்ல திரும்பி வந்துட போறான். கல்கி அவங்க அடக்கலாம் விடு. நீயாவது போய் அந்த கார்த்திக் வீட்டுல விருந்து சாப்பிட்டு வந்துருமா? அவங்க பாவம் எல்லா சமையலும் செஞ்சு வச்சுட்டு நீங்க வருவீங்க இன்னும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீ போயிட்டு வந்துருமா? சரி தாத்தா. ஹலோ, மங்களே மாமி வீடு தான், நீங்க யாரு? ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். அம்மா, என்ன? யாரோ கோதண்ட ராமனா, ராஜி அக்கா இன்னைக்கு காலேஜுக்கு போகாம ஃப்ரீயா இருப்பாளா, நாங்க பாக்க வரலாமான்னு கேக்குறா. ஐயோ, மாப்பிள்ளையத்துக்காரது போன் எடுத்துட்டியா? என்ன சொல்லி தொலைச்ச? நான் எதுவுமே சொல்லல, லைன்ல இருங்க கூப்பிடுறேன்னு சொன்னேன். இந்த ஆத்துல போன் அடிச்சா நான் எடுக்க கூடாதா? எனக்கு அத கூட ரைட் சொல்லியா? என்ன பேசுற நீ? ரைட் பண்றா? நீ வாயை மூடு. ஹலோ, நமஸ்காரம், நான் மங்களம் பேசுறேன். எத்தனை மணிக்கு வரே? 5:30. 5:30க்கா? தாராளமா வாங்கோ, இன்னும் 1 hour டைம் இருக்கு. பொண்ணு ஆத்துல இருக்காளா? இல்ல, காலேஜுக்கு போயிருக்கா, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவா. நேரா ஆத்துக்கு தானே வருவா? டியூஷன் எதுவும் போக மாட்டாளே? இல்ல இல்ல, ஆத்துக்கு தான் வருவா. சரி, அப்ப நாங்க வந்துடுறோம். சரி. ஐயோ, அவளை வேற வர சொல்லிட்டேன். ஆத்துல எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு புரியலையே. ஏமா, யார் வர போறா? ஈ பரபரக்கற விஜி, ஒரு ஹெல்ப் பண்றியா? மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் கேசரி பவுடரும் தேங்காயும் வாங்கிட்டு வரியா? நான் அதுக்குள்ள ஆத்த சரி பண்ணிடுறேன். நம்ம ஆத்து கேட்ட குளிச்சல் நீ ஆத்த கிளீன் பண்ணு. என்னடி இது, மாப்பிள்ளையத்துக்காரா வரும்போது கொஞ்சம் பார்வையா இருக்க வேண்டாமா? ஓ, ராஜிக்காவ பொண்ணு பார்க்க வரலா? ஆமாண்டி. அப்படி போடு, அவ இந்த ஆத்து விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. சரி, காசு கொடு, கடைக்கு போய் வாங்கிட்டு வர. என்னடி, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா உன்னை கேக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? வந்துட்டாயா ராட்சசி? ஏய், ராட்சசின்னு சொன்ன பல்லெல்லாம் உடைச்சிடுவேன், ஜாக்கிரத. ச்சே, விடு ராஜி, அவதான் ஏதோ குழந்தை தரமா பேசுறானா? நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக கூடாதா? கல்யாணம் பண்ணிட்டு புக்காத்துக்கு போற வயசாச்சு, இன்னும் எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு நான் எதுக்காக போகணும்? ஹலோ மேடம், போய்தான் ஆகணும். உனக்கு மூக்க நாங்கயிர் போட்டு இழுத்துட்டு போக வரா. என்னமாவ உளறா? அது வந்து அவ சொல்ல தெரியாம சொல்ற, நீ ஒன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். அம்மா, இப்பதான் இவள பொண்ணு பார்க்க வரா, கேசரி பவுடர் வாங்கிட்டு வா என்கிட்ட சொன்ன. இவள பார்த்ததும் பூசி முழுகுற. ராஜி, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, அவள்லாம் 1 மணி நேரத்துல வரேன் இருக்கா. நடக்கும்போது தினம் தினம் குழு மாதிரி துடிக்கவா? இங்க பாருமா, என்ன கம்பல் பண்ணாத ப்ளீஸ். எனக்கு கல்யாணத்துல 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. தயவு செஞ்சு யாரையும் வர சொல்லாத. அம்மா, அக்கா பொண்ணு பாக்குற விஷயத்தையும் கேன்சல் பண்ணிட்டா, சோ நான் மார்க்கெட் போக வேண்டாம்ல. இவ வேற சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாம ஏதாவது பேசிட்டு போடி. அவ பண்றதுக்குள்ள என்ன திட்டு ராஜி? உங்க அப்பாவை நினைச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போட்டுடாதம்மா. உனக்கு வர மாப்பிள ரொம்ப நல்லவனா இருப்பான், உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுற, அந்த ஆசையில மண்ணை போட்டுடாத.
எத்தனை தடவை கெஞ்சி கேட்டாலும் என் பதில் இதா இருக்கும், எனக்கு கல்யாணம் வேணா வேணா வேணா. எதுக்கு வேணான்னு சொல்ற? கல்யாணம் நல்ல விஷயம் தானே, அது எது காலகாலத்துல நடந்தாதான் நல்லது. வாடா, நீயாவது இவளுக்கு புத்திமதி சொல்லு. மாப்பிள்ள எத்துக்கார வரேன்னு சொல்லி போன் பண்ணிட்டா, இந்த நேரத்துல போய் மாட்டேன்னு ஒரே ஐஷாட்டி பண்ணிட்டு இருக்கா. ஏண்டி ஏன் இப்படி பண்ற? நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாதானே எனக்கும் விஜய்க்கு ரூட் கிளியர் ஆகும். அப்ப ஒண்ணு பண்ணு, பேசாம வர மாப்பிள்ளைய நீயே கல்யாணம் பண்ணிட்டு போ. கடைசியா சொல்றேன், இனிமே என்கிட்ட கல்யாணம்ன்ற பேச்சு எடுத்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. நில்லு, எதுக்கு கத்தி கூச்சல் போடுற? ஏன் உனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ற? ஏனா எனக்கு எந்த ஆம்பளைங்களை பார்த்தாலும் பத்துண்டு வருது. என்னால கண்ட கண்ட ஆம்பளைங்க கிட்ட கழுத்த நிட்ட முடியாது, புரிஞ்சுதா? ஏமா இவ இப்படி பேசிட்டு போறா? கொஞ்சம் புரியுதுரா, ஆனா மனோஜ் எவ்வளவு பிஸியானவனு உனக்கு தெரியும்ல, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என்ன இருந்தாலும் அவர் பண்ணது நியாயமே இல்லை. பாவம் ஆண்டி, எங்களுக்காக எவ்வளவு சமைச்சு வச்சிருக்காங்க, அவங்கள போய் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரே. அதெல்லாம் பரவாயில்ல கல்கி, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, மனோஜால வர முடியல, அதனால வீட்டுக்கே வராம போயிடுவாரா என்ன? கவலைப்படாத, அடுத்த விருந்துல நீங்க ஜோடியா வந்துட்டா போச்சு. கல்கி இந்தமா பாயசம். தேங்க்ஸ். சாப்பிடு. பாயசம் மம்மி ஸ்பெஷல். கல்கி நான் ஒன்னு சொல்லட்டுமா? மனோஜ் தான் ஊர்ல இல்லையே, நீயும் அஞ்சலியும் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்துட்டு போங்களேன். வேண்டாம் ஆண்டி, வீட்டுல பெரியவங்க கவலைப்படுவாங்க. நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன், நீங்க இங்க தான் தங்கணும். ஓகே. அக்கா நீயாவது ஒரு நல்ல கடை போடுக்கா, இந்த கார்த்திக்கு ஜெயிக்கணும். ஹலோ, அது இந்த ஜென்மத்துல முடியாது, படிப்பு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் நான் தான் நம்பர் 1. ஐயே சீட்டாட்ட என்ன ஸ்போர்ட்ஸா? எங்க உனக்கு தில்ல இருந்தா கூட பேஸ்கெட் பால் ஆடி பாரு பாக்கலாம். அஞ்சலி கல்கி, ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, தில்ல இருந்தா நீயும் நானும் போட்டி போடலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, கம் ஆன் லெட்ஸ் ப்ளே.
சாரிக்கா, கார்ட்ஸ் ஆடிட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்ல அப்படி பேசிட்டேன், சும்மா தமாஷுக்கு தான். இட்ஸ் ஓகே, நீ படுத்து தூங்கு. நீ தூங்கல. சரிக்கா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஹலோ. ஹலோ தர்ணி, நான் அஞ்சலி பேசுறேன். எங்க இருந்த? உங்க அண்ணன் எதுவுமே சொல்லாம ஊரு கிளம்பி போயிட்டாரு, அது தெரியும்ல? ஏதோ ஆபீஸ் வேலையா போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கு எதுக்கு நடுராத்திரி போன் பண்ற? மனோஜ் தான் போன் பண்ணலன்னு அக்கா இன்னும் தூங்கவே இல்லை. நீ எப்படியாவது அவரை காண்டாக்ட் பண்ணி இங்க போன் பண்ண வைய. அஞ்சலி இந்த நேரத்தில் எப்படி? ப்ளீஸ் தர்ணி, ஹெல்ப் பண்ணுப்பா. சரி, நான் ட்ரை பண்றேன். ஓகேப்பா, குட் நைட். யா, குட் நைட். சாரி கல்கி, அதடி நூறு கிளம்ப வேண்டியதா போச்சு. மனோஜ், எப்படி இருக்க? என்ன பெட்டி கூட எடுத்துட்டு போல, மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கா? அதை விடு, நீ எப்படி இருக்க? நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன். நீங்க இன்னும் தூங்காம இருக்க? அது உங்ககிட்ட இருந்து போன் வருங்கிற எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருக்கேன். அதான் பண்ணிட்டேன்ல, இப்ப தூங்கலாம். நீ கார்த்திக் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்னு சொன்னாங்க. கைய கூட. தேங்க்ஸ். எதுக்கு? எதுக்கா? உன்னை மனோஜ் தானே விட்டு அக்காக்கு போன் பண்ண சொன்னேன், கடைசியில நீயே போன் பண்ணி பேசிட்ட. ஹே, உனக்கு எப்படி தெரியும்? காலையில அத்தான் போன் பண்ணி அக்கா கிட்ட பேசினாரு, அவர் போட்டு உடைச்சிட்டாரு. பாவம், எங்க அக்கா தான் நடந்தது கனவா இல்ல நிஜமானு குழம்பி போயிருக்கா. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், திருடன் நீதானு. எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஃப்ரீ சீட் கிடைச்சிருக்கு மேடம். ஆனா ஹாஸ்டல் ஃபீஸும் புக் ஃபீஸும் கட்டணும். எங்க அப்பா மெடிக்கல் லீவ்ல இருக்காரு. ட்ரஸ்ட்ல லோன் வாங்கணும், அதான் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு டைரக்டர் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டா போதும், நான் பணத்தை உடனே வாங்கிடுவேன். நாளைக்கு கல்ல தஞ்சாவூர் கொண்டு போய் சேர்த்தாகணும். கொஞ்சம் பெரிய மனசு வைங்க மேடம். மாமா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. உங்க தயக்கம் எனக்கு புரியுது, ஆனா இதுல என்ன தப்பு இருக்கு? கஷ்டப்படுற குடும்பம், நல்ல படிக்கிற பையன்,
ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யார கட்டையில கைது போட்ட? யாரை நான் கேட்கணும்? நானும் இந்த கம்பெனில டைரக்டர் தானே. ஏண்டா நமக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்? ஆபீஸ் விஷயத்துல நீ தலையிட மாட்டேங்கிறதானே? எப்படி அதை மீறின? ஓஹோ, அப்போ நான் ஓவரா குடிச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் அந்த அக்ரிமெண்ட். இப்போ நான் அளவோட தான் குடிக்கிறேன், பின்ன எதுக்கு உனக்கு அக்ரிமெண்ட்? அதான பார்த்தேன், எங்கடா நீ நிஜமாவே மாறிட்டியோன்னு நினைச்சேன். ஆனா உன் வேஷம் 10 நிமிஷம் கூட நிலைக்கல பாத்தியா? நிறுத்துறா, நான் ஏதோ அலைஞ்சி ஆபீஸ் பேப்பர்ல வந்து கையெழுத்து போட்டது மாதிரி பேசுறேன்? இந்த பாரு, நல்லா கேட்டுக்க, நானா எதுவும் சைன் பண்ணல, கல்கிய கேட்டு அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கையெழுத்து போட்டேன், தெரியுமா? நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அவங்க எல்லையை தாண்டாம இருந்தா சரி.